வணக்கம். ஜெம்துளிகள். சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. 6 செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக வந்து இங்கு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் கும்பாபிஷேக பணிகளை பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் கற்கள் பதிக்கும் பணிகள், கோபுரங்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகள் குறித்து அறநிலையத்துறை ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். சுமார் 3 மாதங்களில் முடிக்கப்பட்டு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் நாள் அறிவிக்கப்படும் என அப்போது தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து கோவில் குளம் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சுவாமி தரிசனம் செய்தார். உத்திரமேரூரில் சர்வோ டிரஸ்ட் மற்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குழுவினர் நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் சர்வோ டிரஸ்ட் மற்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குழுவினர் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி மற்றும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. காவனூர் புதுச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் சாமுண்டீஸ்வரி கலந்து கொண்டு கொடி அசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதில் குழந்தை திருமண தடுப்பு சட்டம், கட்டாய கல்வி சட்டம், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், நடைமுறையில் உள்ள போக்சோ சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் சரண்யா, ரேவதி மற்றும் உத்திரமேரூர் சர்வோ டிரஸ்ட் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கீழ்பவானி வாய்க்காலில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக திருப்பூரை சேர்ந்த 10 பேர் வந்துள்ளனர். இந்நிலையில் அனைவரும் திருப்பூர் திரும்பி செல்லும் வழியில் கடத்தூர் அருகே கீழ்பவானி கிளை வாய்க்காலில் குளிப்பதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு வாய்க்காலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது சிவதேவி என்பவரது மகன் விஜய் கோவிந்தன் திடீரென ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியுள்ளார். இவரின் சத்தம் கேட்டு அவரது தாய் சிவதேவி மகன் விஜய் கோவிந்தனை காப்பாற்ற முயற்சித்த போது அவரும் நீரில் மூழ்கினார். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் நீரில் அடித்து செல்வதை பார்த்த சிவதேவியின் தங்கை மகள் ஷாமிலி இருவரையும் காப்பாற்ற முயற்சித்த போது அவரும் நீரில் அடித்து செல்லப்பட்டு ஒன்றன் பின் ஒருவராக மூவரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 நேர தேடலுக்கு பின் மூவரின் உடலையும் மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி அருகே ஏரிபாளையத்தை சேர்ந்த சுகந்தி என்பவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த ஏரிபாளையத்தை சேர்ந்த பழனி என்பவரது மனைவி சுகந்திக்கு இருதய நோய் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து வீட்டில் தங்கியிருந்த நிலையில் வலி தாங்க முடியாமல் சுகந்தி பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கணவர் பழனி மற்றும் உறவினர்கள் வீட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சுகந்தி உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த புதுப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் மானேகால் அருள்மிகு மாரியம்மன் ஆலய மாசி தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருள்மிகு மானேகால் மாரியம்மன் ஆலய மாசி தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி தீயில் இறங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை கொளத்தூரில் மகளிர் தின விழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஆகரம் பகுதியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல அறக்கட்டளை சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நகரும் 2 நாற்காலியும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான பர்வீன் சுல்தானா மற்றும் கலைமாமணி சமூக சேவகர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை செய்து வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து அனைத்து பெண்களும் ஒன்று கூடி தாரை தப்பட்டை மேளத்திற்கு நடனமாடி மகிழ்ந்தது அனைவரையும் ரசிக்க வைத்தது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் சையத் சலாவுதீன், பத்மினி, சபிதா, சையத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. கோவையில் உலக சிறுநீரக தினத்தையொட்டி SPT மருத்துவமனை சார்பாக இலவச சிறுநீரக பரிசோதனை முகாம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் சிறுநீரக நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிறுநீரக தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள SPT மருத்துவமனை சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக சிறுநீரக பரிசோதனை நடைபெற்றது. மருத்துவமனையின் துணைத் தலைவர் சுசீலா தியாகராஜன் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் சுப்புராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 67வது மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன் முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கோவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வணக்கம், நான் டாக்டர் சுப்ரஜா தியாகராஜன், மேனேஜிங் டைரக்டர் SPT ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி இந்த உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி இலவச சிறுநீரக மருத்துவ முகாம் நடைபெறுது. இது நாங்கள் வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 85,000 பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டு இது மூலமாக நிறைய பேருக்கு புதுசாக கிட்னி தொந்தரவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அவங்க ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். என்னோடய அப்பா டாக்டர் SP தியாகராஜன் ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சீனியர் மோஸ்ட் நெஃப்ரலாஜிஸ்ட். அவர் தான் ஃபஸ்ட் நெஃப்ரலாஜிஸ்ட் கோயம்புத்தூரில். அவர் இது ஆரம்பத்துலேருந்தே இந்த கிட்னி வியாதி வந்தால் ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுது, பின் விளைவுகளோடு தான் பேஷண்ட் வராங்க. ஸோ சங்கராபுரம் அருகே ஸ்ரீகாளி அங்காளி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மேல் சிறுவல்லூர் கிராமத்தில் மாசி மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மேல் சிறுவல்லூர் காவாங்கரையில் ஸ்ரீகாளி அங்காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீகாளி அங்காளி அம்மன் விஸ்வரூபம் எடுத்து சாமியாடி கொண்டு மேல் சிறுவல்லூர் மயானம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இதில் பம்பை உடுக்கை சத்தத்துடன் பச்சை காளியம்மன், காட்டேரி காளியம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து திருநங்கைகள் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மேலும் மயானத்தில் அமைக்கப்பட்டு இருந்த படுகளத்தில் காளி வேஷம் ஆவேசம் தணிப்பதற்காக ஆடு மற்றும் கோழிகள் பலியிடப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மயான படுகளத்தில் படைக்கப்பட்டிருந்த பழங்கள், பயிர் வகைகள் போன்றவற்றை சூறைவிடப்பட்டது. அவற்றை அங்கு கூடியிருந்த 2000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். நெல்லையில் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சி குறித்து வாசிப்பாளர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரும் 17ஆம் தேதி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. இம்மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வாசகர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் வகையிலும் புத்தக கண்காட்சி குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் சேரன் மகாதேவி கவின் கழகம் சார்பில் வஉசி மைதானத்தில் புத்தக கண்காட்சி மற்றும் மாபெரும் ஓவிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் கலந்து கொண்டு ஓவியம் வரையும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இலக்கியவாதிகள், படைப்பாளிகள், இயற்கை புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். மேலும் தலைசிறந்த புத்தகங்கள் வாசிப்பின் நன்மைகள் குறித்தும் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சேலத்தில் மதுபோதையில் வந்த நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வாலிபர் பெட்ரோலை தன்னுடைய உடம்பில் ஊற்றி தீ குளித்தார். சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டி சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக மினி ஆட்டோவில் வந்த புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மது போதையில் வந்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது மது போதையில் இருப்பதை உறுதி செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை அடுத்து கொண்டாலம்பட்டி ரவுண்டானா பகுதியில் சந்தோஷ்குமார் பெட்ரோலை தன்னுடைய உடம்பில் ஊற்றி தீ குளித்துள்ளார். இதனை பார்த்த காவல்துறையினர் சந்தோஷ்குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடம்பில் 80% காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சந்தோஷ்குமார் சிகிச்சை பெற்று வருகிறார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. உக்ரைனில் சிக்கி தவித்த சீன நாட்டை சேர்ந்தவர்களை ஏற்றி வந்த விமானம் பத்திரமாக சீனா வந்தடைந்தது. உக்ரைன் மீது கடந்த பிப்ரவரி 24 படையெடுத்த ரஷ்யா தொடர்ந்து 18வது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் இரு நாடுகளை சேர்ந்த பொதுமக்கள், வீரர்கள் என பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் போரை முன்னிட்டு பல்வேறு நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் உக்ரைனில் இருந்து பாதுகாப்பு தேடி வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைனில் இருந்து இதுவரை 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து உக்ரைனில் சிக்கி தவித்த சீனாவை சேர்ந்தவர்களை மீட்க சென்ற தற்காலிக விமானம் சீனாவின் சாங்தாக் மாகாணத்தில் இன்று பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. மேலும் இதுவரை 11 தற்காலிக விமானங்கள் மூலம் உக்ரைனில் சிக்கி தவித்த சீனர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வரின் திறமையான செயல்பாடு வெற்றி பெற்றுள்ளதாக கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மனோகரன் தெரிவித்தார். கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மனோகரன் அக்கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் திறமையால் அதிமுக கோட்டையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கருமத்தம்பட்டி நகராட்சி காங்கிரஸ் கட்சிக்காக ஒதுக்கப்பட்டு பாலசுப்ரமணியத்தை தலைவராக அறிவித்தது. ஆனால் கடைசி 5 திமுக தனது வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் துணைத் தலைவர் தேர்தலிலும் அதிமுக அணியுடன் சேர்ந்து சுயேட்சை உறுப்பினர் யுவராஜை வெற்றி பெற்றது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மனோகரன் கூறினார். ஆனால் யுவராஜை காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்கவும் இல்லை, அவர் உறுப்பினராக இல்லாத நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பெயரில் துணைத் தலைவர் பதவியை பெற்றுள்ள யுவராஜ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற திமுக தலைவரின் அறிவிப்பு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக மனோகரன் தெரிவித்தார். எனவே உடனடியாக கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளில் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்து காங்கிரஸ்க்கு வழங்க வேண்டும் எனவும் இதற்கு தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் மனோகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதில் கருமத்தம்பட்டி நகராட்சி காங்கிரஸ் கட்சிக்காக ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய நகராட்சி தலைவர் பதவிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் ஒரு மில் தொழிலாளியுடைய மகனாகவும் விளங்குகின்ற பி பாலசுப்ரமணியத்தை தலைவராக அறிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி 5 வரை காங்கிரஸ்க்கு ஆதரவு தருவதாக இருந்து கடைசியில் தன்னுடைய முடிவை மாற்றி அங்கு நித்யா மனோகர் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி வெற்றி பெற்றார்கள். இந்த நிகழ்வை திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் முறையாக எடுத்துச் சென்றார்.
பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக அரசு தனது ஊழியர்களுக்கு வரும் April 1 முதல் CBS எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த கோரிக்கை குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இம்மாதம் 22 இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமை சார்பில் தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. மேலும் CBS ரத்து, தேசிய கல்விக் கொள்கை 2020 ரத்து, பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழில் சங்கங்கள் இம்மாதம் 28-29 ஆகிய 2 அறிவித்துள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மயில், மாவட்ட செயலாளர் ஆரோக்கியராஜ், மாநில பொருளாளர் மத்தேயு, துணை பொதுச் செயலாளர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதல் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநில அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தனது ஊழியர்களுக்கு நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளன. அந்த வகையிலே தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகுந்த பல நன்மைகளை செய்யக்கூடிய மனநிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு இன்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீது தமிழக அரசின் கவனத்தை சோழிங்கநல்லூர் அடுத்த பெருங்குடி கல்லுக்கூட்டையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமி மற்றும் பெரியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் அடுத்த மண்டலத்திற்குட்பட்ட கல்லுக்குட்டை சுந்தரேசன் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் இணைந்து மகளிர் தின விழாவை தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடைபெற்றது. சமுதாய அமைப்பாளர் சாந்தி ராஜமாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக 184வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், 7 குடியிருப்போர் பொதுநல சங்கம் தலைவர் ரியல் ரஜினி, துறைப்பாக்கம் உதவி ஆய்வாளர் ஜெய கணேஷ், பெண்கள் நல சமூக ஆர்வலர் வசந்தி குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, பரதநாட்டியம், பாவ நடனம், சினிமா நடனம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமி மற்றும் பெரியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, பரதநாட்டியம், பாம்பு நடனம், சினிமா நடனம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று இதில் வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமி மற்றும் பெரியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குறிஞ்சாக்குளம் அருகே கோவில் கட்டுவது தொடர்பாக 21 காவல்துறையினர் கைது செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் காந்தாரி அம்மன் கோவில் கட்டுவது தொடர்பாக இரு பிரிவினருக்கு இடையே மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் இரு பிரிவினரும் ஆளுக்கு ஒரு செங்கல் கொண்டு வந்து கோவிலை கட்டுவோம் என குறிஞ்சாக்குளம் கிராமம் நோக்கி செல்ல முயன்றனர். இதில் தமிழர் தாயகம் கட்சி நிறுவனர் செந்தில் மல்லர் மற்றும் குறிஞ்சாக்குளம் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் சிவகுரு உள்பட 21 காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை அடுத்து கழுகுமலை சமுதாய கூடத்தில் 21 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவில்பட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உதயசூரியன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். நெல்லையில் உள்ள பார்வதி அம்மைபுரத்தில் மங்களநாதர் பதி துவக்க விழா வெகு விமர்சை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி களக்காடு சாலையில் அமைந்துள்ள பார்வதி அம்மைபுரத்தில் மங்களநாதர் பதி துவக்க விழா நடைபெற்றது. ஐயா வைகுண்டர் அம்மையராய் அருள் புரியும் இந்த துவக்க விழாவிற்கு
சாமி தோப்பு தலைமையில் பதி தர்மகர்த்தா, பால் பையன் ஐயா, சென்னை சோலைசாமி குருசாமி ஐயா ஆகியோர் உட்பட ஐயாவின் அன்பு கொடி மக்கள் பலர் பங்கேற்றனர். விழாவில் தொடர்ந்து பதம் எடுத்து வருதல், உச்சி படிப்பு மற்றும் ஐயா வழி அன்பர்கள் பங்கேற்கும் அகில திரட்டு பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஜே ஜே நகர் பார்வதி அம்மைபுரம் அன்பு கோடி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஐயாவோட உத்தரவுப்படி நாங்கள் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்துல இந்த பதியை வந்து உருவாக்குறதுக்கு என்ன ஒரு சின்ன உத்தரவு கொடுத்ததாக நான் நிறைவேற்றிருக்கேன். இன்னும் மேலும் 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 ஐயாவுடைய சிறப்பை இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.